வணக்கம் மாலைமுரசு தொலைக்காட்சி நேர்களே மருத்துவ முரசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் ஒவ்வொரு வாரமும் நாம் தொகுத்து வழங்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் இந்த வாரம் நாம் சிறப்பு மருத்துவராக சந்திக்க இருப்பது டாக்டர் சுப்ரஜா நுரையீரல் சிறப்பு மருத்துவர் உங்களின் சார்பாக அந்த துறையை சார்ந்த சில சந்தேகங்களை மருத்துவ சந்தேகங்களை அவர்களிடம் கேட்க இருக்கிறோம் வாரங்கள் மருத்துவரை சந்திக்கலாம் வணக்கம்

அந்த ஆல்வியோலைன்னு சொல்லுவோம் அதோட உறுப்பு முக்கிய உறுப்பு தான் வந்து காத்து பரிமாற்றம் செய்யப்படும் ஆக்சிஜன் அங்கேருந்து உள்ளார ரத்த குழாய்களுக்கு போயிட்டு ரத்த குழாய்கள்ல இருந்து திரும்ப கார்பன் டை ஆக்சைடு அந்த இடத்துக்கு வருது ஆல்வியோலைன்னு சொல்லுவோம் அது சம்பந்தப்பட்ட வியாதிகள் இந்த ஆல்வியோலைக்கும் ரத்த குழாய்க்கும் நடுவுல ஒரு இடம் இருக்கு அது பேர் இன்டஸ்டீஷியம் அது சார்ந்த வியாதிகள் நாலாவது ரத்த குழாய்கள் நுரையீரலையும் ஏகப்பட்ட ரத்த குழாய்கள் இருக்கு அதுல ப்ராப்ளம் வரலாம் அஞ்சாவது நுரையீரலை சுத்தி ஒரு கவரிங் லேயர் இருக்கு அந்த இதில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம் அந்த கவரிங் லேயருக்கு பேரு ப்ளூரா அதுல ரெண்டு லேயர் இருக்கும் அந்த ரெண்டு லேயர்ல எய்த நீர் சேரலாம் காத்து சேரலாம் இன்ஃபெக்ஷன் மாதிரி சேரலாம் அது வந்து ப்ளூரல் டிசீசஸ் சோ அஞ்சு வகையா நம்ம பிரிக்கலாம் ஆனா பெரும்பாலுமா பாத்தீங்கன்னா வியாதிகள் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு நை தொண்ணூத்தொம்ப தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் வந்து சுவாச தான் நமக்கு இன்ஃபெக்ஷன் இது ப்ராப்ளம் வருது ஸோ டாக்டர் இப்போ பாத்தீங்கன்னா நுரையீரல் என்னென்ன வியாதிகள் வருது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்க ஃபஸ்ட்டா சொன்னது பாத்தீங்கன்னா அந்த சுவாச குழாயில வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றி சொன்னீங்க டாக்டர் அப்படி சுவாச குழாயில என்னென்ன வகையான பிரச்சனைகள்லாம் வரும் அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்க டாக்டர் ஓகே சுவாச குழாய் அப்படிங்கிறது நம்ம மூக்கிலேன்னு ஆரம்பிச்சு கடைசியா கிட்டத்தட்ட ஒரு மில்லியன்ஸா குட்டி குட்டி பிரான்சஸா பிரியும் சோ அது வரைக்குமே வந்து நமக்கு நார்மலா இருக்கும் நம்மளோட நார் சாதாரணமா நம்ம நடைமுறையில் பார்த்தீங்கன்னாக்க காற்று உள்ளார போகுது எத்தனையோ கழிவுப் பொருட்களும் உள்ளார போகும் ஆனால் அது ஒரு எஸ்கலேட்டர்னு ஒன்று சொல்லுவோம் அது வழியாக அந்த சளி வந்து நமக்கு டெய்லி ஃபார்ம் ஆகி வெளியில் கொண்டு வந்துடும் சப்போஸ் இந்த இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது மூச்சு எடுக்கிறதுலையோ இல்லை இந்த கழிவு பொருட்களை வெளியில ஏத்துறதுல ப்ராப்ளம் வந்ததுன்னா அப்போ இந்த சுவாசக்குழா அஃபெக்ட் ஆகலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வகையா பிரிக்கலாம் அலர்ஜின்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து ஆஸ்துமான்னு சொல்லலாம் மூணாவது வந்து ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு சிகரெட் பீடி புகையில சாப்பிடுறவங்க அடுப்படியில விறகு அடிப்புல வச்சுட்டு அதுல இருக்கிற ஸ்மோக்க நுகர்றவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் சியோபிடின்னு ஒரு வியாதி ஒண்ணும் வரலாம் இல்லனா இன்ஃபெக்ஷன் ஆகும் இன்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா சாதாரண கிருமி இருக்கலாம் வைரஸ் இருக்கலாம் இல்லனாக்கா உங்களுக்கு டியூபக்லோசஸ் டிபி காச நோய்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் கூட வரலாம் சார் டாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுவாச சொன்னீங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா அந்த அலர்ஜி வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு அந்த அலர்ஜி எதனால் வருது டாக்டர் அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க டாக்டர் ஓகே அலர்ஜி என்பது ஒவ்வாமை ஸோ அது ஏன் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ இருக்கிற நடைமுறையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்கு என்வரான்மெண்டல் சேஞ்சஸ் சொல்லுவோம் அதாவது சுற்றுப்புற சூழல் மாறுதல் அது காரணம் சொல்லலாம் முன்ன காலத்தை விட இப்போ வந்து குளிர் குளிர்வானம் ஏசி யூஸ் பண்றதோட இது வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸ்கூல்லையும் சரி ஆபீஸ்ல சரி நம்மளோட வாகனங்கள்ல எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஏசி போட்டுட்டே இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகுது நம்ம ஒரு குளிர்ச்சியான டெம்பரேச்சரில் இருந்துட்டு திடீர்னு வெளியில போகும்போது வேற ஒரு டெம்பரேச்சர் மாறும்போது நம்மளோட மூச்சு குழா வந்து அதுக்கேற்ற டெம்பரேச்சரை மாற்றணும் இதுல ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த அலர்ஜி ப்ராப்ளம் வரலாம் இந்த அலர்ஜின்னு சொல்லும்போது ரெண்டு வகையான இது இருக்கலாம் ஒண்ணு நம்மளோட சைனஸ்னு சொல்லுவோம் மூக்கு பகுதி கிட்ட தலை கிட்ட நாலு சைனஸஸ் இருக்கு சோ இது நார்மலா இதுல வந்து செக்ரேஷன்ஸ் ஃபார்ம் ஆகி கிளியர் ஆகணும் சப்போஸ் இந்த மாதிரி எக்ஸஸா அதிகமாக இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்துனே இருக்கு இல்ல பொல்யூஷன் நிறையா இருக்குங்கும்போது அப்போ உங்களுக்கு இந்த செக்ரேஷன்ஸ் எக்ஸஸ் ஆகலாம் அப்போ வரும்போது இந்த சைனோசைட்டிஸ்னு வரலாம் சைனோசைட்டிஸ்ல உங்களுக்கு தும்மல் தலைவலி தலைமாரம் கண் அரிக்கிறது மூக்கரிக்கிறது தொண்டையில சளி இறங்குறது இது எல்லாமே வரலாம் இது பல வருஷம் இருந்துட்டே இருந்ததுன்னா அந்த சளி வந்து நமக்கு எப்படினாலுமே முதல்ல சொல்லுவாங்க மூக்கு ஒழுகுறது ஆரம்பிச்சது டாக்டர் ஆனா அப்புறம் அப்படியே கீழ இறங்கி நெஞ்சில வந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க சோ எல்லாமே இட் இஸ் அ யூனிஃபைட் ஆயர்வேன்னு சொல்லுவாங்க மூக்கு நுரையீரல் எல்லாமே வந்து ஒரே இணைப்புல இருக்கிற உறுப்புகள் இது தனி அது தனின்னு சொல்ல முடியாது ஒரு இடத்துல ஆரம்பிக்கிற ப்ராப்ளம் கடைசி கீழே வரைக்கும் எல்லாத்துலயுமே பரவும் ஸோ அலர்ஜியை பார்த்தோம் ரெண்டாவது வகையான வியாதிகள் பார்த்தீங்கனாக்கா ஆஸ்துமா ஆஸ்துமா அப்படிங்கிறது பெரும்பாலுமா அலர்ஜினால வருது பட் வழி வழியா ஃபேமிலி வழியிலேயும் வரலாம் ஹெர்டே ட்ரெயின் சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா சுற்றுப்புறத்துலையும் அதனால காரணங்கள்லயும் வரலாம் எந்த ஏஜ்ல வேணாலும் வரலாம் சிறுவர்கள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் எப்ப வேணாலும் ஆஸ்துமா வரலாம் சிறுவர்கள் வரும்போது ஒரு வருஷம் சின்ன பிள்ளைங்களுக்கு அஞ்சு வயசுக்கு கம்மியா எப்ப சளி பிடிச்சாலும் வீசிங் வரும் அந்த வந்து ஆஸ்தமான அர்த்தம் கிடையாது சளி பிடிச்சு அது வழியா காத்து மூச்சு காத்து போயிட்டு வரும்போது அந்த கோயின் சத்தம் வருது தான் எல்லா வீசிங்கும் ஆஸ்தமா கிடையாது ஆஸ்தமா கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு சில ஆஹ் வகைகள் இருக்கு டெஸ்ட் வகைகள் இருக்கு அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பல்மனரி பங்கன் டெஸ்ட் சொல்லுவோம் அந்த பல்மனரி பங்கன் டெஸ்ட்ல வந்து நல்லா மூச்சை எடுத்து விடுறதுக்கு சொல்லுவோம் அந்த மூச்சை விடுற போது மூச்சு குழாய்கள் சுருங்கி அப்போ அந்த ப்ராப்ளம் இருந்ததுனா அது பேர் ஆஸ்துமா இது வந்து நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம் நமக்கு அடிக்கடி இந்த மாதிரி சளி பிடிக்குது சீசனில் தான் சளி பிடிக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் ரெகுலராக நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு அடிக்கடி நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த டெஸ்ட்டை ஒரு தடவை பண்ணிக்கிறது நல்லது அந்த டெஸ்ட் பண்ணும்போது முதல்ல ஒரு தடவை பண்ணுவாங்க அடுத்தது ஒரு புகை மருந்து மாதிரி கொடுத்துட்டு எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்ப்பாங்க அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒரு சதவிகிதம் இருந்ததுன்னா அது ஆஸ்துமான்னு சொல்லுவோம் ஆஸ்துமா ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து குளிர் காலத்தில் மட்டும்தான் மூச்சு வாங்குறது ஜாஸ்தி ஆகுது இருமல் சளி ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆஸ்மாங்கிறது ஒரு வியாதி அதுக்கு நம்ம பூரண தீர்வுங்கிறது ஒரு சில பேருக்கு வரும் பெரும்பாலானோருக்கு அது தீர்வுங்கிறது கிடையாது மருந்து வந்து நமக்கு வேறு நிறைய வகைகளான மருந்துகள் இருக்கின்றன சோ முதல்ல இது ஆஸ்மாதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ண பிறகு அதுக்கான ட்ரீட்மெண்ட் டாக்டர் கொடுக்கும்போது அதை ரெகுலரா எடுத்துக்கணும் ரெகுலரா எடுத்து ஒரு ஒரு தடவையும் போதும் ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா டாக்டர் பார்க்கும்போது அது டோஸ் கம்மி பண்ணிட்டே வருவாங்க சோ அது அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வியாதி அந்த நுரையீரலோட ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் வியாதி ஓரளவுக்கு நல்ல கண்ட்ரோல்ல வரதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு சார் டாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அலர்ஜி பற்றி சொன்னீங்க டாக்டர் இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் அலர்ஜி வருதுன்ட்டு என்ன பண்ணுவாங்க டாக்டர் வந்து பார்ப்பாங்க நீங்கள் மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அது யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சரியாயிரும் மேபி அதே பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்களுக்கு வர சான்சஸ்க்கு மேபி ஒரு ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ்ன்னு வச்சுங்களேன் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க மறுபடியும் டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் ஏற்கனவே டாக்டர் எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனில் மெடிசன் அதே வாங்கி யூஸ் பண்ணுவாங்க ஐ திங்க் அது கரெக்டான மெத்தடாக நான் தெரியல அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அலர்ஜி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழி வகைகள்லாம் இருக்குது டாக்டர் ஓகே இது ரொம்ப முக்கிய கேள்வி ஒரு தடவை கொடுத்த மாத்திரைகளை ஆறு மாசம் கழிச்சு திரும்ப எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்காம இருக்கிறது நல்லது இது ஏன் சொல்றோம் அப்படின்னா பெரும்பாலானோர் என்ன பண்றாங்க ஒரு மாத்திரைய வந்து நம்ம பதினஞ்சு நாள்னு எழுதி கொடுப்போம் திரும்ப பதினஞ்சு நாள்ல வர சொல்லுவோம் ஆனா அவங்களால வரத்துக்கு வ வர முடியாம இருக்கலாம் அப்போ அதை அப்படியே தொடர்ச்சியா எடுத்துட்டு இருவாங்க இது ஒரு ஹாபிட்டா போகும் ஒரு சில மக்கள் வந்து என்னோட பேஷண்ட்ஸே பாத்தீங்கன்னா ஒரே மாத்திரையை வந்து மூணு வருஷம் நாலு வருஷம்லாம் கூட அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க இதோட ப்ராப்ளம் என்ன ஒரு சில இது அலர்ஜி மாத்திரை தானே இதனால ஆகாதுன்னு நினைப்பாங்க எஃபெக்ட் எந்த ரூபத்துல எப்படி வரும் ஒரு ஒரு சில மருந்துகளுக்கு நமக்கு தெரியும் ஒரு சில மருந்துகளுக்கு நமக்கு தெரியாது புதுசா வர மருந்துகள் மார்க்கெட்ல வரும்போது நல்லா வேலை செய்யும் ஆனா அதை தொடர்ச்சியா எடுத்துட்டே இருந்தாங்கன்னா இல்ல அப்பப்ப எடுத்தாங்கன்னா அதோட இம்பாக்ட் என்னங்கிறது நமக்கு தெரிய வராது சோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாத்திரையை கொடுக்குறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் மட்டும் எடுக்கிறது நல்லது இன்னொரு கேட்டகரி பீப்புள் என்ன சொன்னோம்னா அவங்கள ரெகுலரா எடுக்க சொல்லுவோம் ஆயிடுச்சுன்னு நிறுத்திடுவாங்க அதுவும் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க பட் அலர்ஜின்னு பொறுத்த மட்டும் என்ன டைம் வரைக்கும் சொல்றாங்களோ அது வரைக்கும் எடுக்கிறது நல்லது ஆஸ்துமாவை பொறுத்த வரைக்கும் ரெகுலரா எடுக்கணும்னு டாக்டர் வர வரைக்கும் எடுக்கணும்னு சொல்றதும் போது அது வரைக்கும் எடுக்கிறது நல்லது அடுத்த கேள்வி வந்து எப்படி நீங்க வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்க ஜென்ரலாவே ஒரு 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 வியாதியுமே வந்து எப்படின்னா முதல்ல வந்து உணவு என்ன சாப்பிடுறோம் அந்த உணவுல இருந்து நமக்கு எப்படி மருத்துவத்தை நம்ம கொண்டு வந்துக்கலாம் இரண்டாவது வந்து உடற்பயிற்சி நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்றோம் என்ன உடற்பயிற்சி பண்றோம் எப்படி உடம்ப வந்து நல்லா எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கிறோம் அப்படிங்கறதும் முக்கியம் மூணாவதுதான் மருந்துகள் சோ முதல்ல உணவுன்னு வரும்பொழுது பெரும்பாலானோர் வந்து இந்த காலத்துல குளிர்பானங்கள் சாக்லேட் ரொம்ப வெளியில இருந்து வெளிநாட்டுல இருந்து வர இனிப்பு வகைகள் இதெல்லாம் சாப்பிட்றாங்க பட் இதனால வந்து அந்த அலர்ஜி தன்மை தூண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது முடிந்த அளவுக்கு ஒரு தடவை நமக்கு அலர்ஜி வருதுன்னா அதை தவிர்க்கிறது நல்லது இரண்டா உணவுல வந்து மற்றபடி எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் சி ரிச் ஃபுட்டு அது எதுலலாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்கனி நெல்லிக்கனி வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து நீங்க சாப்பிடுறது நல்லாவே உங்களோட எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணும் நல்ல வீட்டுல சமைத்து நல்ல உணவுகள் சிறுதானியங்கள் அதெல்லாம் உணவுல சேர்த்துக்கிறது நல்லது முடிந்த அளவுக்கு நம்ம நிறைய சொல்றோம் ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் வெளியில கிடைக்கிற பொரிச்சது வருத்தது அதெல்லாம் நமக்கு வந்து வயத்துல தானே ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு நினைப்போம் ஆனா அந்த வயர்ல இருக்கிற அசிடட்டி கூட நமக்கு இந்த அலர்ஜி தன்மையை இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கிறது இரண்டாவது உடற்பயிற்சி ஆஹ் நம்ம எதை பொல்யூஷன் சுற்றுப்புற சூழல் சொல்றோம் மத்ததை சொல்றோம் அவங்க எரிக்கிறாங்க எல்லாத்தையுமே ஆனா நம்ம என்ன பண்ணோங்கறது ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சின்னு சொல்லும்போது காலையில எழுந்த உடனே ஒரு பதினஞ்சு நிமிஷம் டு இருபது நிமிஷம் ஏதாவது ஒரு வகையான ஒரு உடற்பயிற்சி வெளியில நடக்க முடியாதவங்க வந்து வீட்டுலயே உடற்பயிற்சி செய்யறது ஒரு ப்ரீதிங் எக்ஸசைசஸ் மூச்சு பயிற்சி செய்யறது இதெல்லாம் நம்மளோட எதிர்ப்பு சக்தியை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் நம்ம மூச்சு பயிற்சி பண்ணும் போது நம்மளோட சைனஸ்ல நல்லா காத்து போகும் சோ அதுல சளி செய்யறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகும் அலர்ஜி தன்மை கம்மியாகும் சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வியாதி வந்த பிறகு நம்ம தேடக்கூடாது வியாதி வரதுக்கு முன்னாடியே நம்ம எந்த அளவுக்கு உடற்பயிற்சி சேர்ந்து அஹ் உடலை நல்லா வச்சுருக்கோங்கிறத பாக்கணும் மூணாவது மாத்திரைகள் மாத்திரைகள் மருத்துவர் எப்படி சொல்றாங்களோ ஏன்னா அனுபவம் இருக்கும் ஒரு ஒரு நோயாளிக்கும் அனுபவம் இருக்கும் ஆனா மருத்துவர் வந்து ஒரு ஒரு காரணத்துக்காக தான் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் மாத்திரை எடுக்க சொல்லுவாங்க அதை தக்கன மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சைடு எஃபெக்ட் வந்த பிறகு அதை ரிவர்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அதோட பக்க விளைவுகள் வந்து அஹ் எந்த மாதிரி இருக்குங்கறத நம்ம அனுபவிச்சு தெரிஞ்சுக்க வேண்டாம் அதை நம்ம வந்து முன்னாடியே தவிர்க்கிறது நல்லது சார் டாக்டர் இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது டாக்டர் அந்த புகைப்பிடித்தல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பரவாயில்ல எல்லாருக்கும் ரொம்ப அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்னதான் ரூல்ஸ் போட்டாலும் அந்த பப்ளிக் பிடிக்கிறது இந்த புகை பிடிப்பதுனால டாக்டர் அந்த பிடிக்கிறவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குதோ இல்லையோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பப்ளிக் அவங்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்கு டாக்டர் அது எந்த வகையிலோ மெடிக்கலி உங்களோட கருத்து என்ன டாக்டர் ஓகே புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடு தரும் இந்த கருத்து வந்து பெரும்பாலான இடத்துக்கு கவர்மெண்ட்னால ரீச் ஆயிருக்கு பிடிக்கிறவங்களை விட பக்கத்துல இருந்து நுகர்றவங்களுக்கு தான் அதிகமா ப்ராப்ளம் வரும் அது ஏன்னா புகைப்பிடித்தல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கெமிக்கல்ஸ் இருக்கிறது அதனால உங்களுக்கு நுரையீரல்ல பாதிப்பு வரும் ஸோ புகை எடுத்துட்டு விடும்போது அதோட அவங்க நுரை அவங்களோட இருந்து இருக்கிற கழிவு பொருட்களும் சேர்ந்து வரதுனால பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் பாதிப்பு தரும் இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா நிறைய பேர் வந்து நம்ம மூச்சு எப்படி வெளியில கொண்டு வருதுன்னு கேக்குறாங்க ஒரு சிறு உதாரணத்துக்கு சொல்றேன் புகைப்பிடித்தல் ஒரு பேப்பரை வந்து ஒரு சைட்ல எரிக்கிற மாதிரி அப்ப என்ன ஆகுறது அந்த பேப்பர் எவ்வளவு தூரம் எரிஞ்சு போச்சோ எரிஞ்சு போனதுதான் அதுக்கப்புறம் நம்ம நிறுத்தினா கூட அந்த போன பேப்பர் திரும்ப வராது சோ நுரையீரலும் அது மாதிரி ஒரு ரொம்ப மென்மையான ஒரு உறுப்பு அதை வந்து நம்ம புகைப்பிடித்து அதோட இதை வந்து நம்ம அழிச்சிட்டோம்னா அந்த எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் கம்மி ஆகுதோ அது திரும்ப வராது நம்ம நிறைய பேர் வந்து ஸ்மோக்கிங் நிறுத்தின பிறகுதான் எனக்கு வியாதி வருது எனக்கு அப்புறம் தான் வருதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சிறு வயதுல எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும் போது எல்லா வியாதியுமே தாங்கிறதுக்கான ஒரு எதிர்ப்பு சக்தி நமக்கு இருக்கு அது வயது ஆக ஆக கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசுக்கு மேல ஆகும் போது அந்த எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது எல்லா வியாதிகளும் ஒரு வகையில் வெளிப்படுத்தப்படுகின்றன அதுல இந்த சிபிடி சிபிடி அப்படிங்கிறது கிரானிக் வருமான்னு கேட்டீங்கன்னா வருமானிங்னாலயும் வரும் விறகடுப்பு வைக்கிற அந்த புகைனாலையும் வரும் பல காரணங்கள் இருக்கின்றன இதுல நுரையீரல் டேமேஜ் ஆகிறது டேமேஜ் ஆனபடியே தான் இருக்கிறது அது திரும்பவும் பழைய படிக்கு வரது கிடையாது இதனால நம்ம அந்த மருந்து நம்ம குடுக்கறது அந்த உரிய மருந்து நம்ம குடுக்கறது வந்து ரெகுலரா எடுத்துட்டே இருக்கும் போது ஓரளவுக்கு இருக்கிற நுரையீரல் ஃபங்க்ஷன் வந்து தக்க வைக்கப்படுகிறது இந்த சிஓபிடியோட முதல் வைத்தியமே என்னன்னா அந்த ஸ்மோக்கிங்கை நிறுத்துறதான் ஸ்மோக்கிங் நிறுத்தினாலே வியாதி காண போயிடும் அடுத்தது அந்த மருந்துகளை எடுக்கும் போது நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இவங்க இந்த கேட்டகரி ஆஃப் பேஷன்ஸ்லாம் நமக்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட உடம்ப வந்து நல்லா ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம் மூச்சு பயிற்சி செஞ்சு ஏன்னா அந்த சியோபிடிங்கிறது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சக்கர வியாதி வந்து பல உடத்துல உடம்புல பாதிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மல்டி சொல்லுவோம் எல்லா உறுப்பையும் உதாரணத்துக்கு சொல்லு டிப்ரஷன் வரலாம் மசில் வீக்னஸ் வரலாம் போன் வந்து எலும்புகள்ல வந்து தேய்மானம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம் ஹார்ட் அட்டாக்ஸ்க்கு அது வந்து தூண்டுதலாம் ஏன்னா ஸ்மோக்கிங் வந்து நுரையீரலையும் பாதிக்கும் ஹார்ட்டையும் பாதிக்கும் சோ இது மாதிரி

நுரையீரல் பாதிப்பு அப்படிங்கறது நம்ம முன்னாடி பேசின மாதிரி இந்த டெஸ்ட் பல்மரி பங்கன் டெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி அந்த எதுக்குள்ளார மூச்சு நல்லா சுவாசிச்சுட்டு விடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் புக மருந்து கொடுத்து திரும்ப டெஸ்ட் பண்ணுவாங்க ஆஸ்மாக்கும் சிஓபிடிக்கும் வித்தியாசமே இதுலதான் வருது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா அந்த டெஸ்ட் பண்ணும் அதுல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து அது ஆஸ்மான்னு சொல்லுவோம் அது இம்ப்ரூவ்மெண்ட் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னா அது வந்து சிஓபிடினு சொல்லுவோம் சோ இது ஒரு ஒரு டெஸ்ட் ஈஸியா பண்ணிடலாம் இரண்டாவது எந்த மருத்துவத்தை ஃபாலோ பண்றது அப்படிங்கறது ஒரு கேள்வியா நீங்க கேக்குறீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா எல்லா மருத்துவமும் அதற்கு அந்த அந்த ஸ்பெஷாலிட்டியில அதோட மேன்மைத்தனம் இருக்கின்றது இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு கட்டாயம் எதுவும் கிடையாது ஆனா ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு இரண்டு மாதங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து சரியா கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மருந்து மாத்துறது திடீர்னு அப்புறம் யுனானி போறது ஆயுர்வேதத்துக்கு போறது மாத்தி மாத்தி பண்றது வந்து நம்ம உடல் நலத்துக்கு தான் கேடு தரும் ஸோ எந்த மெடிசனை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் ஆனா அதுக்கு முன்னாடி உணவு முறைகள் உடற்பயிற்சி அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து எந்த மருந்து எடுக்கிறோமோ அதை கொஞ்சம் தொடர்ச்சியாக எடுத்தா தான் நமக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் அப்பப்ப நமக்கு சிம்டம் வருது இப்ப இந்த சியோபீடியலயும் பாத்தீங்கனா நிறைய சிம்டம் வந்து நமக்கு குளிர்காலத்துல தான் வருது நிறைய வீசிங் மூச்சு வாங்குறது எல்லாமே வருது சோ அந்த டைம்ல மட்டும் மருந்து எடுக்கிறதுங்கிறது சரி வராது ரெகுலரா மருந்து எடுக்கணும் எந்த மருந்தாக எந்த முரையா இருந்தாலும் மருத்துவ முரையா இருந்தாலும் அதை ரெகுலரா எடுத்து பின்பற்றனாதான் நமக்கு அதுல ஒரு ரிசல்ட் தெரியும் சோ டாக்டர் பார்த்தத பாத்தீங்கனா அந்த நுரையீரல் இல்லை என்ன வகையான இன்ஃபெக்சன்ஸ்லாம் வரதுக்கு வழி இருக்கு டாக்டர் ஓகே இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் இதர் வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் இல்லைனாக்கா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் பெரும்பாலான நம்மளோட மூக்கு ஒழுகிறது இருமல் சளி ஜலதோஷம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைரல் காரணமாக தான் இருக்கும் ஜூரத்தோட ஆரம்பிக்கலாம் இரண்டு மூன்று நாட்கள் இருக்கலாம் அப்புறம் தானாகவே சொல்லுவாங்க இல்லையா வைத்தியம் பண்ணால் ஏழு நாள் தனியாக ஒரு உருவாரன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வர்றது எல்லாமே வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் இதுல இன்னொரு முக்கிய இது இன்ஃபர்மேஷன் என்னன்னாக்கா ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது இந்த காலத்துல சுலபமா நம்ம வந்து ஒரு ஃபார்மசியில் போனாலே நமக்கு கிடைக்கிறது அப்போ இந்த வைரல் ஒரு வைரஸ் கிருமிக்கு ஆன்டிபயோட்டிக்குங்கிறது இந்த பாக்டீரியல் குரூப்புக்காக ஏற்படுத்தப்பட்டது ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது சரியா தவறா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா பெரும்பாலுமா அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா இது எப்படினாலும் இந்த பாக்டீரியல் ஆன்டிபயோட்டிக் வந்து அந்த வைரஸ் கிருமியை தாக்க போவது கிடையாது ஸோ முடிந்த அளவுக்கு ஜலதோஷம் இருமல் சளி இருந்தால் நம்ம வந்து இந்த ஆன்டிஹிஸ்டமின்னு சொல்லுவோம் அதாவது அலர்ஜி மாத்திரைகள் மாத்திரம் போட்டால் போதும் பேராசிட்ட ஜுரத்துக்கான மாத்திரை போட்டு போட்டால் போதும் இரண்டாவது வகை பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இது எந்த ஏஜ் குரூப் வரும்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஐந்து வயதுக்கு கம்மியான குழந்தைகள் இல்லைனா அறுபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கிற முதியோர்களுக்கு நிமோனியாங்கிறது வரலாம் இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோட இது பேர் நிமோனியா காய்ச்சல் சொல்லுவோம் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வரலாம் தவிர்ப்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று நல்ல உணவு சாப்பிட்டு ரெண்டாவது அதுக்கான தடுப்பூசிகள் இரண்டு இரண்டு தடுப்பூசிகள் இப்போதைக்கு இருக்கிறது சோ அதை நீங்க பிரயோகப்படுத்தினீங்கன்னா அந்த எந்த கிருமினால உங்களுக்கு முக்காவாசியான நிமோனியா வருதோ அது பெரும்பாலுமா அது வந்து தவிர்க்கப்படும் சீரியஸ் சொல்லுவோம் ரொம்ப அவசர சிகிச்சையில வந்து அனுமதி ஆகிற அளவுக்கு வர இன்ஃபெக்ஷன் மட்டும் தவிர்க்கப்படும் இரண்டாவது வகை வந்து இந்த வைரஸ் கிருமியில பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடுப்பூசி இருக்கு பன்றிக்காய்ச்சல்னு சொல்லுவோம் ஸோ பன்றிக் காய்ச்சல் தடுப்பூசி அது இருக்கிறது ஸோ அறுபத்தி வயதுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே வந்து வியாதிகள் இருக்கிறதோ இப்போ அறுபத்தஞ்சு வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய்

மருந்து மாத்திரையில தான் கிளியர் ஆயிடும் அறுவை சிகிச்சை அப்படின்னு வரும்போது ஒரு சில காரணங்கள்ல மட்டும்தான் அறுவை சிகிச்சை அட்வைஸ் பண்ணுவோம் எந்த மாதிரி கண்டிஷன் பாத்தீங்கன்னா அந்த நுரையீரல சுத்தி இருக்கிற கவரிங் லேயர் அந்த ப்ளூரான்னு சொல்லுவோம் அந்த புளூரால உங்களுக்கு நீர் நிறைய நாள் சேர்ந்து அது பயங்கர திக்காகி கிட்டத்தட்ட ஒரு ஆரஞ்சோட தோலி மாதிரி நல்லா திக்க ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல அது நுரையீரல்ல நல்லா சரியா விரிய விடாம அது பிடிச்சுக்கும் சோ அந்த இதுல டிகோட்டிகேஷன் சொல்லுவோம் அந்த ஆபரேஷன் பண்ணுவோம் இரண்டாவது முன்னாடி டிபி ஏதாவது வந்து நுரையீரல் டிபினாலயோ வேற ஏதாவது இன்ஃபெக்ஷனாலயோ நுரையீரல் பாதிப்பு இருந்து அதுல இருந்து அந்த இடத்துல இருந்து ப்ளீடிங் மாதிரி ஆச்சு உயிருக்கே பாதகம் வர அளவுக்கு ப்ளீடிங் ஆச்சுன்னா அப்போ அதுக்கான சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம் ஆஹ் மேற்கொண்டு அது ஒரே இடத்துல மட்டும் தான் இருக்குன்னா தான் அந்த சர்ஜரி லோபெக்டனின்னு சொல்லுவோம் அது அறுவை சிகிச்சை சஜஸ்ட் பண்ணுவோம் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப குறிப்பிட்ட காரணங்கள் ஸ்பெசிஃபிக்காக இருந்தா தான் சர்ஜரி வந்து அட்வைஸ் பண்ணுவோம் மிச்சபடி முக்கால்வாசி எல்லாமே மருந்து மாத்திரைகள்லயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும் சார் டாக்டர் இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த இருமல் ஸோ எல்லாருமே காமனாக எல்லாருக்கும் இருமல் இருக்கிறது சாதாரணமானது இப்போ என்ன பண்ண அந்த இருமல் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களாலே மேனேஜ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு அந்த கை கைவைத்தியங்கிறத அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் அதே கண்டினியூட்டி ஒரு சீசன் வரை தான் பண்ண முடியும் அதுக்கு அதே கண்டினியூட்டி பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ எந்த சே டைமில் வந்து அவங்க மருத்துவர் அணுகணும் டாக்டர் அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் டாக்டர் சரி இருமல் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ் அது உள்ளார இருக்கிற நம்ம சளி அது எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஸ் அது கை வைத்தியம் பண்ணுறது நல்லது தான் கிட்டத்தட்ட அது வீட்டிலேயே சரி பண்ணுறது அது ப்ராப்ளம் கிடையாது ஆனால் இருமல் வந்து இரண்டு வாரத்துக்கு மேலே தொடர்ச்சியாக இருந்ததுன்னா சளி இருக்கிறதோ இல்லையோ மருத்துவரை அணுகுவது உன்னதமானது இரண்டு வாரத்துக்கு மேலே ச இருமல் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வந்து மருத்துவர்கிட்ட வரும்போது ஒரு எக்ஸ்ரே மாதிரி ஒன்னு எடுப்போம் எக்ஸ்ரே வந்து நார்மலா இருந்தது அண்ட் வேற எதுவும் உங்களுக்கு உடல் வெயிட் குறையிறது ஜொரம் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா அது ஓரளவுக்கு நமக்கு போஸ்ட் வைரல் ப்ராங்கைட்டஸ் சொல்லுவோம் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும் அதுக்கப்புறம் நுரையீரல்ல அந்த ஒவ்வாமை ஜாஸ்தியா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் இருமல் கண்டினியூஸா இருக்கலாம் அதுக்கு ஒரு சில மருந்துகள் கொடுத்தோம்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பட் காசநோய்ங்கிறது வந்து நமக்கு நிறையா இருக்கின்றது ஸோ அது இரண்டு வாரத்துக்கு மேலே காஃப் இருந்ததுன்னா அதை நம்ம கண்டிப்பாக நம்ம அதை செக் பண்ணி தான் ஆகணும் சளி டெஸ்ட் மூலயமா சாதாரணது சளி டெஸ்ட் மூலியமாகவே நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இரண்டு வாரத்துக்கு மேலே இருமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக மருத்துவரை அணுகுவது நல்லது ஓகே டாக்டர் இப்ப நம்ம அடுத்ததை பாத்தீங்கன்னா அந்த குரோட்டை பத்தி பேசலாம்னு இருக்கோம் டாக்டர் இப்போ என்னன்னா அந்த குரோட்டைங்கிறது வந்து ஒரு வகையான வியாதியா இல்ல அது சாதாரணமாக எடுத்துக்க கூடியதா டாக்டர் இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கோம் நைட்ல தூங்கும்போது அவங்க குரட்டை விட்டுருவாங்க நல்லா தூங்கிடுவாங்க சோ இதனால என்னன்னா பக்கத்துல தூங்குறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸோ அது ஒரு வியாதியாக அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க டாக்டர் ஓகே அஹ் குரட்டை என்பது முக்காவாசி பேருக்கு த நம்ம கொரட்டை விட நமக்கே தெரியாது பக்கத்துல தூங்குறவங்க தான் மெயினா நம்ம கிட்ட டாக்டர் கிட்ட வரும்போது பயங்கர குரட்டை வருதுன்னு சொல்லுவாங்க கொரட்டை என்பது வியாதி அல்ல அது நம்ம மூச்சு குழா வந்து தூங்கும் கொஞ்சம் சுருங்க கம்மியா ஆகும்போது அது வழியா காத்து போகும்போது உங்களுக்கு வர சத்தம் தான் குரட்டை இது வியாதி அல்ல பட் குரட்டை விடும்போது நடு நடுவுல அந்த சுவாசம் ஆஹ் கொரட்டை சத்தமே நின்று போகும் அதுக்கப்புறம் திரும்ப கொரட்டை விட ஆரம்பிப்பாங்க அதுதான் ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்து பகல்ல எழுந்துக்கும் போது ரொம்ப சோர்வா இருக்கு எட்டு மணி நேரம் தூங்கினருக்கும் நமக்கு ரொம்ப சோர்வா இருக்கு இல்ல பகல்ல வேலை போது இல்ல பேப்பர் படிக்கும் போதோ டிவி பாக்கும் போதோ உட்காந்த மேனிக்கே ரெண்டு செகண்ட் முப்பது செகண்ட் அந்த மாதிரி தூங்குறது அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக மருத்துவரை அணுக வேண்டும் அஹ் இந்த வியாதிக்கு பேரு அப்சிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம் ஆப்னியா அப்படின்னாக்க மூச்சு மூச்சை வந்து பத்து செகண்டுக்கு மேல மூச்செடுக்காம இருந்தா அது பேரு ஆப்னியா தூக்கத்துல இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க கூட தான் கொரட்ட விடுறாங்க அது அந்த டான்சில்ஸ் அடிநாய்ஸ் இருந்தா கொரட்ட விடுவாங்க பட் அது சீரா ஒரே மாதிரியே இருந்துட்டு இருக்கும் பட் இந்த மூச்சு நிறுத்துறது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தடவைக்கு மேல ஒரு மணி நேரத்துல இருந்ததுன்னா அது ப்ராப்ளம் சோ இதை வந்து மருத்துவத்தை அணுகி அதுக்கான ஸ்லீப் ஸ்டடின்னு ஒண்ணு சொல்லுவோம் சோ அந்த ஸ்லீப் ஸ்டடியில வந்து எவ்வளவு நேரம் அந்த மூச்சு நிறுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம மெயினா பார்ப்போம் மூச்சு நிறுத்துறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட அது நம்ம மூக்க வந்து யாராவது வந்து மூடுற மாதிரி அப்போ உங்களுக்கு ஆக்சிஜன் உள்ளார போகாது படபடப்பு ஏற்படும் ஆக்சிஜன் குறையும் இந்த மாதிரி தூக்கத்துல வந்து எல்லாமே வந்து நல்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டயத்துல நம்ம ஹார்ட் மற்றும் படபடப்பு வந்து ஆக்சிஜன் குறைஞ்சு ரத்த ஓட்டம் அழுத்தம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எல்லா ஸ்ட்ரெஸ் அது வந்து ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம் அப்ப எல்லா வியாதிகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சக்கர வியாதி பிரஷர் கூடுதலாக இருக்கிறது ஹார்ட் ஹார்ட் அட்டாக் நடு ராத்திரியில தூங்கும் போதே ஹார்ட் அட்டாக் வருது ஸ்ட்ரோக் வருது இந்த மாதிரி நிறைய வியாதிகள் இதனால வரலாம் சோ கொரட்டை விடுறதுனால ப்ராப்ளமானு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா பகல் சோர்வு அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா டாக்டர் அணுகி அந்த டெஸ்ட் பண்ணி சிவியரா இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா கிட்டத்தட்ட உங்களோட மற்ற எல்லாம் சக்கர வியாதியோ ப்ரெஷரோ இருந்துன்னா நல்லாவே கண்ட்ரோல்ல வர ஆரம்பிச்சிடும் சார் டாக்டர் இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா அந்த வயதானவர்கள் அவங்க நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு விடத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க டாக்டர் ஸோ இப்போ அது மாதிரி உள்ளவங்களுக்கு என்னென்ன வகையான எக்ஸசைஸ்லாம் அவங்க பண்ணலாம் டாக்டர் ஸோ அதை கருத்து சொல்லுங்களேன் ஓகே வயதானவர்கள் வந்து நம்ம நார்மலாக எல்லாரையுமே வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடங்க அப்படின்னு சொல்லும் போது அஹ் வயதானவர்கள் அந்த கேட்டகரியில வர மாட்டாங்க ஏன்னா மூட்டு வலி வந்துடும் உடல் பெருமனா இருக்கும் சோ அப்ப அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய பிரயாணமா ஆயிடும் அவங்களுக்கு மேற்கொண்டு பனி காலத்துல வெளியில போனா சளி பிடிக்கிறது இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஊர் சைடுல வந்து நிறைய இடம் இருக்கும் அஹ் வயல் இருக்கும் தோப்பு அதுல நடந்தா நல்லா காத்து கிடைக்கும் ஆனா சிட்டி நம்ம ஊர்ல இருந்து சென்னை மாநகராட்சி மாதிரி எடுத்துடணும்னா பகல் கா காலையில தவிர்த்த எந்த டைம்ல போனாலும் டிராபிக் அதிகமா இருக்கு பொல்யூஷன் அதிகமா இருக்கு ஸோ அப்ப இதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரியே வாக்கிங் தான் எக்ஸசைஸ்ன்னு கிடையாது வீட்டுக்குள்ளாரியே வந்து ஒரு சில எக்ஸசைசஸ் ஒரு சில பேருக்கு முதுகு வலி இருக்கலாம் ஸோ அவங்களால குனிஞ்சு நிமிர்ந்தோ உட்கார்ந்தோ எக்ஸசைஸ் பண்ண முடியாது ஸோ ஒரே இடத்துல நின்றுட்டு நல்ல மூச்சு பயிற்சி பண்றது சாதாரணமா பலூன் ஊதுறது கூட ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான் அதை ரெகுலரா பண்றது மேற்கு இன்னொன்னு வந்து நிறைய பேர் மூச்சு பயிற்சி வந்து எந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க முடிந்த அளவுக்கு காலையில் பண்ணுறது நல்லது பட் மூச்சு விடுறது நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் மூச்சு விடுறோம் ஸோ மூச்சு பயிற்சிக்கு இதுதான் டைம் உகந்த டைம்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை எந்த டைம்ல வேணாலும் பண்ணலாம் பண்ண பண்ண நமக்கு நல்லா தான் இருக்கும் நுரையீரல் ஃபங்க்ஷன் நல்லா தான் இருக்கும் ஸோ எந்த டைமில் வேணாலும் எக்ஸசைஸ் பண்ணலாம் சார் டாக்டர் இப்போ அடுத்தத பார்த்தீங்கன்னா அந்த நுரையீரலில் புற்றுநோய் வருவதற்கான சான்சஸ் இருக்கா டாக்டர் ஸோ அப்படி வந்தாக்கா அதுக்கு என்ன வகையான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது டாக்டர் நுரையீரல் பொறுத்த மட்டும் கேன்சர் புற்றுநோய் ஆர் கேன்சருங்கிறது வரலாம் இது ஸ்மோக்கிங்னாலங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருந்தால் கூட ஸ்மோக்கிங் பண்ணாதவங்களுக்கும் புற்றுநோய் வரலாம் இது நாலு கேட்டகரியில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மோ ரொம்ப காமனான அறிகுறி என்னன்னா இருமல் இருமல் சளியோடு இருக்கலாம் இல்லை வறட்டு இருமலாக இருக்கலாம் சளியில் ரத்தம் உடல் பருமன் குறைவது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்றது நம்ம புற்றுநோய்க்கு ஜென்ரலாக என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குமோ அதே மாதிரிதான் நுரையீரலில் வர புற்றுநோய்க்கும் இருக்கலாம் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இரண்டு வாரம் இருமல் இருந்ததுன்னா நம்ம டாக்டர் அணுகி அதுக்கான தக்க இன்வெஸ்டிகேஷனை பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம ஊர்ல வந்து ஸ்கிரீனிங் வந்து ஸ்கிரீனிங் சீட்டி அப்படின்னு சொல்லுவோம் வெளிநாட்டில் வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் சிடி பண்ணி அந்த மாதிரி எதாவது வருதான்னு பார்ப்பாங்க பட் நம்ம ஊரில் நம்மளோட பாப்புலேஷன் காரணமாக நம்மளால மக்கள் கணக்கு பொருத்தி நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது ஸோ நமக்கு இருமல் சளி வரும்போது இரண்டு வாரத்துக்கு மேலே இருந்து உடல் பருமன் குறையிற மாதிரி இருந்ததுனா அப்போ நம்ம டாக்டர் அணுகி இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா தடவை கண்டுபிடிக்கிறது எல்லாமே

அதனாலதான் நிறைய நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அதுக்கு பேரு ஸ்மோக்கர் காஃப்னு சொல்லுவோம் ஸ்மோக் பண்றதுனால அந்த புகைனால அந்த இருமல் வரட்டு இருமல் இருந்துட்டே இருக்கும் பட் அவங்களுக்கு மத்த அறிகுறிகள் இருந்ததுன்னா ஏன்னா பல வருஷமா நான் இருமிட்டே இருக்கேன் நான் எல்லா தடவையும் போய் நீங்க எக்ஸ்ரே எடுக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது அவசியம் இல்ல பட் மத்த அறிகுறிகள் வரும் பொழுது நம்ம அதை உதாசீனப்படுத்தக்கூடாது சோ தக்க சமயத்துல நம்ம மருத்துவத்தை அணுகுனா நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும் அப்ப வைத்தியமும் சுலபமாகும் நல்லா ட்ரீட் பண்ண பிறகு நமக்கு வந்து லைஃப் ஸ்பேன்னு சொல்லுவோம் ஆயுசு காலம் அது கிட்டத்தட்ட வய வியாதியை ட்ரீட் பண்ணாத போது மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம்னு நம்ம சொல்கிறோம் பட் வியாதியை நல்லா ட்ரீட் பண்ண பிறகு பத்து வருஷம் கூட நல்லாவே இருக்கலாம் ஸோ அவ்வளோ நமக்கு டைம் கேப் கிடைக்கும் போது நம்ம சீக்கிரமாக டாக்டரை அணுகி தக்க முறையில் வைத்தியம் பண்ணிக்கிட்டோம்னா அது நல்லது சார் டாக்டர் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சார் நுரையீரல் சம்பந்தமான என்னென்ன வியாதிகள் வரும் அதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு என்னென்ன வகையான மெடிசன் எடுக்கணும் என்பதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர் பாத்தீங்கன்னா எங்களோட மாலை முரசு நேர்களுக்காக சோ நுரையீரல் சம்பந்தமான உங்களோட விழிப்புணர்வு மெசேஜ் சொல்லுங்க டாக்டர் நுரையீரலில் வர பாதி வியாதிகள் வந்து வருமுன் காப்போமா முன்னாடியே பாதுகாத்துக்கிறது நல்லது வியாதி வந்த பிறகு நம்ம அதுக்கு அணுகுமுறை போறதுக்கு பதிலாக நம்ம வரத்துக்கு முன்னாடியே நல்லா எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி நல்ல மூச்சு பயிற்சி பண்ணி நுரையீரல் ஃபங்க்ஷனை நல்லா வச்சிருந்தோம்னா அது வந்து அதுவே போதுமானது வியாதி வந்த பிறகு சூரிய கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்ங்கிற மாதிரி இல்லாம அதுக்கு முன்னாடியே எக்ஸசைஸ் பண்ணி சாதாரணமா தினந்தோறும் நம்ம வந்து எழுந்துக்கிறோம் பல் தேய்க்கிறோம் அந்த மாதிரி உடற்பயிற்சிங்கிறதும் ஒரு அணுகுமுறையா இருக்கணும் ஒரு சில பேரால முடியலை அப்படின்னாக்க ஸ்விம்மிங் கூட பண்ணலாம் நல்ல எக்ஸசைஸ் பாட்டு பாடுறது வந்து நுரையீரலுக்கான ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் ஸோ இதெல்லாம் பண்ணி நல்லா இருப்போம் வாழும் சார் டாக்டர் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட விஷயமான எங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்து ஸோ நுரையீரல் சம்பந்தமான என்னென்ன வியாதிகள் வரும் அதை பற்றி எல்லாமே ரொம்ப தெளிவாகவும் எங்களோட கேள்விகள் அனைத்துக்கும் மிக விளக்கமாகவும் பதில் சொன்னீங்க டாக்டர் ஸோ மாலைமுரசு தொலைக்காட்சியின் சார்பாக மிக்க நன்றி டாக்டர் நன்றி மாலைமுரசுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி என்ன நேர்களே டாக்டர் சுப்ரஜா நுரையீரல் சிறப்பு மருத்துவர் கூறிய கருத்துகள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு சிறப்பு மருத்துவருடன் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவிச்சந்திரன் நன்றி வணக்கம்